புது சந்தம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. நம்மளோட சேனல் வியூவர்ஸில் ஒருத்தர் ரொம்ப நாளாக என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டைப்பெட்டியில் எப்படி செடி வச்சு தோட்டம் அமைக்கலாம் அப்படின்ற கேள்வி தாங்க கேட்டுட்ருக்காரு. அட்டைப்பெட்டியில் எப்படி வந்து செடி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சாரிங்க, இந்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சரி வாங்க, என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ஒரு அட்டைப்பெட்டி வேணும், அப்புறம் சிசர், அந்த கவர் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர், அடுத்தது டேப். இந்த நாலு விஷயம் இருந்தால் போதும், சூப்பராக நம்ம செடி வச்சு தோட்டத்தை வந்து அமைக்கலாங்க. இந்த அட்டைப்பெட்டி வந்து கொஞ்சம் திக்னஸ்ஸான இருக்க அட்டைப்பெட்டி எடுத்துக்கணும். சாதாரணமாக ரொம்ப மெல்லியதாக இருந்துச்சுன்னா அதில் ரொம்ப நாளுக்கு வந்து தாக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியான அட்டைப்பெட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியல் பாக்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, துணி பவுடர் அந்த மாதிரி பெட்டி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவில் நீங்கள் அட்டைப்பெட்டி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கணும். பிளாஸ்டிக் கவர் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கணும், ரொம்பவும் மெலிசாக இருந்துச்சுன்னா ஈஸியாக மக்கி போயிடும். திக்னஸ்ஸாக இருக்க மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்க கவரை பாருங்கள், நான் நீட்டமாக கட் பண்ணி பிரிச்சிட்டேன். இப்போ இதுக்கு நடுவில் இந்த அட்டைப்பெட்டியை வச்சு ரெண்டு பக்கமும் ஹோல்ட் பண்ணணுங்க. இப்போ இந்த அட்டைப்பெட்டிக்கு நாலு பக்கம் இருக்கு இல்லைங்களா, அதில் இரண்டு பக்கம் எதிர் எதிரில் இருக்கிற பக்கத்தை நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு பக்கம் வந்து முக்கோண வடிவில் நம்மளுக்கு கிடைக்குங்க. அதுபோல் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் அதில் டேப் எப்படி ஒட்டுறதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு எதிர் எதிரில் இருக்கிற ரெண்டு பக்கத்தை நீங்கள் கவர் பண்ணிக்கணும். கொஞ்சமாக நீளமாக இருக்கிற பிளாஸ்டிக் பேப்பர் இருந்ததுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த அளவுக்கு தான் இருக்குது, அதனால் நான் இந்த பேப்பரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் பெருசாக வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு முக்கோண வடிவில் நம்மளுக்கு இந்த சைடு கிடச்சிருச்சிங்களா. ரெண்டு சைடை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு சைடு வந்து நம்மளுக்கு முக்கோண வடிவில் கிடச்சிருங்க. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே ரெண்டு பக்கமும் நான் கவர் பண்ணிட்டேன். அதுக்கு இந்த பக்கமும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பக்கமும் முக்கோணம் வடிவில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், இதை வந்து நீங்கள் டேப் போட்டு ஒட்டிக்கணுங்க. டேப் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு பக்கமும் பிளாஸ்டிக்கில் கவர் ஆகிடும். பிரியாத அளவுக்கு இந்த டேப் போட்டு ஒட்டிக்குவோங்க. இதுபோல் நீங்கள் ரெடி பண்ணுற அட்டைப்பெட்டியில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அட்டைப்பெட்டியோட அளவு பொறுத்து இப்போ இதில் வந்து கீரை விதைக்கலாம், புதினா நடலாம். கொஞ்சம் அகலமாக இருக்கிற பெட்டியாக இருந்துச்சுன்னா புதினா, கீரைகள், அப்புறம் நாற்றுகள் விடுறதுனாலும் இதில் விடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, இந்த கவரையுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு சைடும் வந்து டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. ஏன்னா பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒட்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் சின்ன கவராக இருக்குது, அதனால் எனக்கு வந்து சைட்ஸ் மட்டும்தான் கவராக இருக்குது. கீழே இருக்க அடிப்பக்கம் வந்து எதுவும் கவர் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். அப்போது இதுபோல் இருக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வேறு ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த அடியில் வந்து கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து பரப்பி விட்டுணுங்க. அடுத்தது, இப்போ இதில் நீங்கள் ஹோல்ஸ் போடாமையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை தண்ணி இறங்கியே ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரே ஒரு சின்னதாக ஒரு சைடு மட்டும் ஹோல்ஸ் போட்டால் போதும். இப்போ மழை நாள்லலாம் வந்து தண்ணி தேங்கிடும் இல்லைங்களா, அதனால் ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்ட இடத்த சுற்றி நீங்கள் டேப் போட்டு ஒட்டிடணும். அதே போல் அந்த ஹோல்ஸ் இருக்கிற உள்பக்கமும் நீங்கள் அந்த டேப் போட்டு ஒட்டிடணுங்க. இல்லைனா அந்த அட்டையோட மற்ற பகுதிகளுக்கும் அந்த தண்ணீர் ஊற்றும் போது அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை டேப் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ கீழே நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் போட்டாச்சு, அவ்வளோதான். நம்மளுக்கு வேண்டிய அட்டைப்பெட்டி ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் செடி வைக்கிறதுக்கு எப்போவுமே இதில் செடி வைக்கும் போது டைரெக்டாக நீங்கள் மண்ணை போட்டுடக்கூடாது. இந்த மாதிரி பாதி அளவுக்கு வந்து நீங்கள் சருகுகள் போடணும், இலை சருகுகள். ஏன்னா அட்டைப்பெட்டி வந்து வெயிட்லெஸ் இல்லைங்களா, வெயிட்டாக இருக்க வெயிட் ரொம்ப ஏற்றக்கூடாது. அதனால் பாதி அளவுக்கு வந்து நீங்கள் இலை சருகுகள் போட்டிங்கன்னா அது வந்து உரமாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நீங்கள் மண்ணை நிரப்பிக்கோங்க. இப்போ இதில் நான் தக்காளி செடி தான் வச்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த சைஸ் அட்டைப்பெட்டிக்கு ஒரு தக்காளி செடி தாராளமாக வளரும். நீங்கள் மிளகாய் செடி அதுபோலன்னா கூட நீங்கள் வளர்க்கலாங்க. இப்போ இதில் வச்சுட்டு மேலே வந்து ஒரு இன்ச் அளவுக்கு, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கூட நீங்கள் திரும்ப இதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம். மண்கலவை எப்படி ரெடி பண்ணுறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த அளவுக்கு நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு செம்மண் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி மிளகாயெலாம் வந்து செம்மண்ணில் வந்து நல்லாவே வளருங்க. கொஞ்சம் அளவுக்கு நீங்கள் செம்மண் கலந்துக்கோங்க. இவ்வளோதான் நம்ம செடி வச்சாச்சு. இதுக்கு வந்து
ஓரளவுக்கு தான் நீங்கள் தண்ணி விடணும். ரொம்பவும் தேங்குகிற அளவுக்கு தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் விடணும். ஆனால் டெய்லியுமே மேலே தண்ணி தெளித்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்ம செடி வச்சாச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். இதை நீங்கள் ஒரு நிழலான இடத்துல எடுத்து வச்சுருங்க. ஒரு 2 வீக்ஸ் கழித்து இந்த செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 வாரம் ஆயிடுச்சு இந்த செடி வச்சு. தக்காளி செடி எவ்வளோ பெருசாக அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். தக்காளி செடியில் பூக்களும் வச்சுருக்கு, மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் எக்ஸ்ட்ரா வந்து கிளைகள் பிரியுது இல்லைங்களா, இந்த பூ வைக்கிற சமயத்தில் கிளைகள் பிரியும் போது அந்த கிளைகளை வந்து நீங்கள் வளர விடக்கூடாது. அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டால் தான் அந்த பூ வந்து காயாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னா பூக்கள் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த டைமில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளைகளெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு சின்ன அட்டைப்பட்டியிலே எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த தக்காளி செடி. இந்த டைமில் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தொழு உரமும் மண்புழு உரமும் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா நல்லாவே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதாங்க. இதே போல் உங்கள்கிட்ட எந்த சைஸில் அட்டைப்பட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான செடிகளை நீங்கள் வைக்க ஆரம்பிக்கலாங்க. உங்களோட தோட்டம் வந்து செலவே இல்லாமல் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.